சேலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சேலம் திருவாகண்டம் ஒரு பகுதியில் பிரபல ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கடையில் இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அங்கு பிரியாணிக்கு வாங்கிய குழம்பில் பூச்சி கிடப்பதாக கூறி ஒரு பரபரப்பு புகாரை தெரிவித்தனர். அதற்கான போட்டோக்களும் சமூக வலைதளங்களில் உடனே பரவ தொடங்கின. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று விசாரணையும் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல் அதாவது குழம்பில் பூச்சி கிடப்பதாக கூறி பணம் பறிக்க முயன்ற 3 மருத்துவர்கள் உட்பட 6 பேரை காவல்துறையினர் தற்போது அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பா சேலம் மாநகர் முழுவதும் ஏஎம் பிரியாணி ஹோட்டல் என்ற கடையானது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நேற்று பிற்பகலில் 6 பேர் அந்த கடையில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு பொறுத்த வரைக்கும் குழம்பில் பூச்சி உயிருடன் இருப்பதாக கூறி அங்கு ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய கடைக்காரர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 6 பேரும் அந்த சாப்பிட்ட பில்லை கொடுக்க மாட்டோம், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்போம் என தெரிவித்துள்ளனர். உடனே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அங்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டனர். இதனையடுத்து கடையினுடைய ஊழியர்கள் அருகே இருக்கக்கூடிய சூரமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்ட போது ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் இந்த 6 பேரும் மற்றும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் 6 பேரையும் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் ரெட்டி ஊரை சேர்ந்த அருண், சேர்த்தாம்பட்டியைச் சேர்ந்த கணேசன், ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பிரபு மற்றும் பல் மருத்துவர்களாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கரன், பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் தற்போது மேற்கொண்ட விசாரணையில் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் பூச்சி பள்ளி கிடப்பதாக கூறி தொடர்ந்து பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 6 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இது போன்ற சாம்பார் மற்றும் உணவுகளில் வந்து பூச்சி கிடப்பதாக கூறி ஹோட்டல் உரிமையாளர்களிடம் பணம் பறிப்பது தொடர் வேலையாக செய்து கொண்டிருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்ததாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.